இந்த பியூட்டி பார்லருக்கு நான் வேலை செய்ய வந்து ஒரு மாசம் ஆகுது. இது வரைக்கும் ரெண்டே பேர் தான் வந்திருக்காங்க. என்னோட திறமை எல்லாம் காட்டலான்னு பார்த்தா இங்க யாருமே வர மாட்டாங்களே. பார்பி இங்க பாரு, உன்னோட பேர்ல இங்க பியூட்டி பார்லர் இருக்கு, பார்பி சலூனா. சரி வாங்க எல்லாரும், நம்ம இங்கேயே போலாம். இங்கே பியூட்டி பார்லர்ல எல்லாமே. அட சுமதி, நீ இங்கேயா இருக்க? இங்கிட்ட பண்ணிட்டு இருக்க நீனு. அண்ணி நீங்களா? நான் இந்த பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் ஆகுது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாமே நானே என் கையில பண்றேன். சுமதி தானே இருக்கா? எல்லாமே பண்ணிக்கோங்க, எல்லாம் அவ ரேட்டு கம்மியா பண்ணி தருவா. அப்படிதானே சுமதி? நான் ஓனர் இல்ல அண்ணி. கீர்த்திய மாப்பிள்ள பார்க்க வராங்க, அதனாலதான் அவளுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீயே பண்ணி விடு. என்ன பண்ணணும் சொல்லுங்க, சீக்கிரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். உட்காரு கீர்த்தி, முதல்ல இங்க பாரு சுமதி, எங்க எல்லாருக்குமே ஃபேஷியல் பண்ணு. மூஞ்சி நல்லா பல பல நாகணும், அந்த மாதிரி எதையாவது பண்ணிவிடு. கவலையே படாதீங்க, சூப்பரா பண்ணிடுறேன். நீங்க வந்து முதல்ல இப்படி உட்காருங்க நீ. என்ன இது, இந்த சேரல உட்காரவே முடியல, உள்ளே போக மாட்டுது. ஐயோ தயவு செஞ்சு சேர் உடைச்சிடாதீங்க. கீர்த்தி நீ வந்து ஃபர்ஸ்ட் இப்படி உட்காருமா? முதல்ல உனக்கு நான் ஃபேஷியல் பண்ணிடுறேன் கீர்த்தி. இந்த ஃபேஸ் பேக் போட்டா உன்னோட ஃபேஸ் நல்லா க்ளோவா சூப்பரா இருக்கும். இது போட்டால் உன்னோட டாக் ஸ்கின்னு டேனு எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிவிடும். பல பலன் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாரு. இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மாஸ்க் போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். அப்படியே இரு, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இரு. அடுத்து யார்? பார்பி அக்கா நீ வந்து உட்காரு, உனக்கும் நான் ஸ்மூத்தனிங் பண்ணி விட்டுறேன். உன் முடி ரொம்பவே கேவலமா தான் இருக்கு, கவலைப்படாத, என்கிட்ட வந்துட்டல நான் பாத்துக்கிறேன். இந்த கிரீம் அப்ளை பண்ணி ஃபாயில் பேப்பர் போட்டு ராப் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் உன்னோட முடி எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு நீயே பாப்ப. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா முடியை எடுத்து அந்த முடி ஃபுல்லா இந்த கிரீம் அப்ளை பண்ணி ஃபாயில் பேப்பர் வச்சு ராப் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா முடிக்கும் பண்ணி விட்டுறேன். அடுத்து உங்க வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து யார்? நான் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உன்னை இப்படியே போட்டோ பிடிச்சு மாட்டலாம். உன்னை இந்த மாதிரி பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கு கீர்த்தி. எனக்கும் ஃபேஷியல் தான் பண்ணணும். ஒரே ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் போட்டு விடு, அந்த ஃபேஸ் பேக்லேயே என் மூஞ்சில் இருக்க எல்லாம் ஓடி போயிடணும். அவ்வளோதானே, சூப்பராக போட்டுடலாம். இதுதான் சியா சீட் ஃபேஸ் பேக். இதை மூஞ்சில் அப்ளை பண்ணோடனே உங்கள் அழுக்கெல்லாம் தானாக பொங்கி வர மாதிரி வந்துடும். டைம் ஆயிடுச்சா எனக்கு? என் மூஞ்சில் ஈயெல்லாம் வருது பாருங்க. இந்த பேக் அப்படி தான் இருக்கும். இரு எடுத்து விட்டுடுறேன். இது எடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக உன் ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியுதே. இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணி வைப் பண்ணதுக்கப்புறம் உன் மூஞ்சி எவ்வளோ க்ளோவாக இருக்க போகுதுன்னு பாரு. பார்த்தீங்களா உங்கள் ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு? இருங்க, இது எல்லாத்தையும் வைப் பண்ணி உங்கள் மூஞ்ச வாஷ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், இப்போ எவ்வளோ அழகாயிட்டீங்க. இந்த மாதிரி மாதம் மாதம் என்கிட்ட வாங்க, உங்கள் மூஞ்ச நான் பலபலன் ஆக்கிடுறேன். கீர்த்திக்கும் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கும் முடிஞ்சுது. இப்போ பார்பி அக்காக்கு இந்த ஃபாயில் பேப்பரெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணி விடணும். இதை எடுத்தோடனே பார்த்தீங்களா உங்கள் ஹேர் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இப்போ ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, தலையும் காயும் வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு பில்லு? 100 ரூபா கொடுங்க போதும். என்னது மொத்தமே 100 ரூபா தானா? ஆமா, மொத தடவை நான் வேலை செய்யற கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்காக இந்த இது கூட பண்ணலன்னா எப்படி? நீங்க 100 ரூபா மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் நான் வாரம் வாரம் உங்க கடைக்கு வந்துடுறேன். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா?